மறைந்தாலும் இந்த மோட்ச தீபம் அப்படிங்கறத தீபத்துக்கு உண்டான சிறப்பு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துல ஏழு தலைமுறையா இருக்கக்கூடிய பெரியவர்கள் ஒன்று சேர்ந்து அவங்களுடைய அனுகிரகங்களை ஆசீர்வாதங்களாக கொடுக்கக்கூடிய அமைப்பு மோட்ச தீபத்தை பொறுத்தளவுக்கு கோயில் இருக்கக்கூடிய மரத்துக்கு மரத்துக்கடியில் ஏற்றுறோம் அப்படிங்கிறத விட உங்களுடைய வீட்டுக்கு கொள்ளைப்புறத்தில் இருக்கக்கூடிய அல்லது வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அல்லது நடைபாதையில் இருக்கக்கூடிய மரங்கள் வணக்கம் நேர்களே ராஜயோகம் ஆன்மீக நிகழ்ச்சி மூலியமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நம்மளுடைய ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி மூலியமா ஆன்மீகம் சார்ந்த பல கேள்விகளுக்கான விடைகள் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அந்த வகையில இன்னைக்கும் ஒரு ஆன்மீக தகவல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அதை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு அவரை வெல்கம் பண்ணலாம் வணக்கம் சார் ஓம் பிரட்ரோதயா ஓம் ஆதித்ய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் எச்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் எல்லாருக்குமே தீபங்கள் பத்தி தெரியும் சார் வீட்டில் பொதுவாக தீபம் ஏத்துவாங்க கோவிலுக்கு போனா தீபம் ஏத்துவாங்க எலுமிச்ச பல தீபம் இருக்கு நெய் தீபம் எள்ளு தீபம் கூட பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா இந்த மோட்ச தீபம் இந்த மோட்ச தீபம் எதுக்காக ஏத்துறோம்ன்றது பல பேருக்கு தெரியாது கிடையாது மோட்ச தீபம்னா என்ன சார் பொதுவாக இந்த உலகத்துல வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை தாங்கி அதில் வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை தொட்டு பார்க்கணும் அப்படின்னா அதற்கு அகல் விளக்கு அப்படிங்கிறது ஒவ்வொருடைய மனுஷாளுக்கும் வந்து மிகப்பெரிய சிறந்ததாகவும் உங்களுடைய குடும்பத்திற்கு உகந்ததாகவும் இருந்துட்டு இருக்குது அந்த வகையில எந்த ஒரு வீடாக இருந்தாலும் எந்த ஒரு தெய்வ சன்னதியாக இருந்தாலும் மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய அகல் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை பண்ணுவது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது வாழுகிற மனுஷனுக்கு அதே சமயத்தில் வாழ்ந்து மறைந்த மறைந்தாலும் மனசுல நின்றுட்டு இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு ஏற்றக்கூடிய தீபம் தான் மோட்ச தீபம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது இறந்தவர்களுக்காக மறைந்தவர்களுக்காக தனது முன்னோர்களுக்காக ஏற்றக்கூடிய தீபத்துக்கு பெயர் மோட்ச தீபம் அந்த மோட்ச தீபம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா மறைந்தவங்களுடைய தெய்வ திரு அதாவது அந்த படத்திற்கு முன்னாடி அந்த மோட்ச தீபத்தை ஏற்றுவது குறிப்பாக அவங்க எந்த நாளில் பிறந்தாங்களோ அந்த பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களிலேயோ அல்லது அவங்க மறைந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களிலேயோ அல்லது பிறந்த திதி வரக்கூடிய நாட்களிலேயோ அல்லது மறைந்த திதி வரக்கூடிய நாட்களிலேயோ அல்லது முக்கியமாக சனிக்கிழமை போன்ற வார நாட்களிலேயோ அல்லது அம்மாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களிலேயோ அல்லது அஷ்டமி நம்ம எல்லோருமே கஷ்டம் என்று நினைக்கக்கூடிய அஷ்டமி நாட்களிலேயோ இந்த மாதிரியான மோட்ச தீபத்தை தொடர்ந்து ஏற்றி இந்த மோட்ச தீபம் ஏற்றி வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெரியவங்களுடைய அனுகிரகங்களும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதங்களும் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் பொதுவாகவே இந்த மோட்ச தீபம் அப்படிங்கிறத தீபத்துக்கு உண்டான சிறப்பு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் ஏழு தலைமுறைய இருக்கக்கூடிய பெரியவர்கள் ஒன்று சேர்ந்து அவங்களுடைய அனுகிரகங்களை ஆசீர்வாதங்களாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மோட்ச உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது நாங்கள் வந்து மறைந்த பெரியவங்களுடைய படத்தை வந்து ஃபோட்டோ எடுத்து வைக்கல சார் அப்போ அவங்களுக்கு நாங்கள் எந்த மாதிரி வந்து மோட்ச தீபம் ஏத்துறது அப்படிங்கிற கவலை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க ஏதாவது ஒரு மரத்துக்கு அடியில அதாவது விருட்சத்துக்கு அடியில வந்து விளக்கு ஏற்றி வச்சாலே போதும் அந்த பெரியவங்க பிறந்த அல்லது மறைந்த தினத்தன்று அல்லது அஷ்டமி தினத்தன்று அல்லது அமாவாசை தினத்தன்று இந்த மாதிரியான அகல் விளக்கு என்று சொல்லக்கூடிய இந்த மோட்ச தீபத்தை ஏற்றி வைக்கும் பொழுது பெரியவனுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் சார் இந்த மோக்ஷ தீபம் எந்த இடத்துல ஏத்தணும் சார் நீங்க சொன்னீங்க படங்களுக்கு முன்னாடி ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி படங்கள் இல்லைன்னா என்ன மாதிரியான மரத்துக்கு அடியில ஏத்தலாம் கோவில்கள்ல இருக்க மரமா இல்ல வீடுகள்ல இருக்க மரமா இப்படி சார் மோட்ச தீபத்தை பொறுத்தளவுக்கு கோயில் இருக்கக்கூடிய மரத்துக்கு மரத்துக்கு அடியில ஏத்துறோம் அப்படிங்கறத விட உங்களுடைய வீட்டுக்கு கொள்ளை பொறுத்தல இருக்கக்கூடிய அல்லது வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அல்லது நடைபாதையில் இருக்கக்கூடிய மரங்கள் அதாவது விருட்சம் என்று சொல்லக்கூடிய மரங்களுக்கு மரங்களுக்கு அடியில அந்த மரத்துக்கு கடையில் வந்து இந்த மோச்சை தீபத்தை ஏத்துறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் பொதுவாகவே வீட்டுக்கு வெளியில் அல்லது கொல்லை புறத்தில் அல்லது நடைபாதைய இருக்கக்கூடிய மரத்துக்கு இந்த மோட்சை தீபம் ஏற்றும் பொழுது அந்த மோட்சை தீபத்தை சுற்றியும் கொஞ்சமாவது அரிசியோ அல்லது நவதானியமோ அல்லது பருப்போ அல்லது மொச்சை பருப்போ ஏதாவது ஒரு தானியத்தை வந்து தூவி விட்டு அதற்கப்புறம் இந்த விளக்கேற்றி வைக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்குது பட்சிகளுடைய ஆசீர்வாதமும் விலங்குகளுடைய ஆசீர்வாதமும் விஷ ஜந்துக்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த விருட்சத்துக்கடியில் ஏற்றக்கூடிய விளக்குக்கு மோட்ச தீபத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறது யதார்த்தம் எந்த நேரத்துல ஏத்தலாம் சார் பொதுவா தீபங்கள் மாலை நேரத்துல ஏத்தணும் இல்ல காலை பொழுதுல ஏத்தணும்னு மோட்ச தீபம் எந்த நேரத்துல ஏத்தலாம் நல்ல கேள்வி பொதுவாகவே தெய்வ வழிபாடுகளுக்கு வந்து காலை நேரத்துல அல்லது பிரம்ம முகூர்த்தத்துல அல்லது அதிகாலை நேரத்துல அல்லது ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ள அல்லது மதிய நேரத்துல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமை அமைப்புகள் வந்துட்டு இருக்கும் ஆனால் இந்த மோட்ச தெய்வம் கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இறங்கு பொழுது என்று சொல்லக்கூடிய ஈசன் படியலக்கூடிய அந்த நேரத்துல இந்த மோட்ச தீபம் அதாவது மாலை ஆறு மணிக்கு மேல இரவு ஒன்பது மணிக்குள்ள இந்த மோட்ச தீபத்தை ஏற்றும் பொழுது மிகப்பெரிய நன்மைகளை கிடைக்கக்கூடிய அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தடை தாமதங்களில் இருந்து தானாக விலகக்கூடிய ஒரு தாத்பரியம் நிச்சயமா கிடைக்குது அப்படிங்கிறது நிதர்சனம் நேர்களே மோட்ச தீபம்னா என்ன மோட்ச தீபத்தை எந்த பொழுதுல ஏத்தனும் எப்படி ஏத்தணும்னு ஒரு தெளிவான விளக்கம் சார் கொடுத்திருக்காரு இதே போல வேறொரு ஆன்மீக தகவலோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிருத்திகா இணைய நேயர்களே ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்